மாவட்டத்தில் வரக்கூடிய எல்லா அரசு வேலைவாய்ப்புகளுமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்பில் உங்கள் மாவட்டத்தில் எந்த வேலைவாய்ப்பு அறிவித்தாலும் அதை நம்ம உடனுக்குடன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதற்கான ஷார்ட் நோட்டீஸும் ஷேர் பண்ணுறோம் அப்ளை பண்ணுற டேரக்ட் லிங்க்கும் ஷேர் பண்ணுறோம் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே பார்த்துட்டு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே நம்ம இதில் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நண்பர்கள் இருக்காங்க ஸோ இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகாதாரத்துறை மூலமாக பார்த்திங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒரு வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த வேலைக்கு நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் இதில் இருக்குது ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா தேர்வு எதுவுமே இருக்காது ஒன்லி பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் அதாவது மார்க் பேஸஸ்ல தான் வந்து செலக்ட் பண்ண பண்ண போகிறாங்க ஸோ இதில் நாம் எந்தெந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதற்கு நாம் எப்படி எல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஸோ வீடியோ பார்த்துட்டு சீக்கிரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற டேட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் மொத்தமாக ஒரு ரெண்டு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மருந்து வழங்குபவர் இதில் ஒரு நானூற்றி இருபது வேக்கன்சி இருக்குது ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து சம்பளம் வந்து கொடுப்பாங்க செகண்டு பார்த்தீங்கன்னா சிகிச்சை உதவியாளர் ஆண்களுக்கு ஒரு ஐம்பத்தி மூன்று வேக்கன்சியும் பெண்களுக்கு ஒரு எண்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகு இல்லையா பதினஞ்சாம் தேதி அது வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ அப்ளை பண்ணாமல் இருக்கிற எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மருந்து வழங்குபவர் அந்த போஸ்டிங்கான கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ பார்மசி வந்து சித்தா யுனானி ஆயுர்வேதா ஹோமியோபதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா சிகிச்சை உதவியாளர் அதாவது தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் இதற்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் தெரபி படித்தவங்க இதற்கு தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் பதினெட்டு வயதுலேருந்து மேக்ஸிமம் ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அதாவது ஆல் கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வயது வரம்பு தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த வேலைக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுடைய மார்க் பேஸில் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிப்ளமோ என் நர்சிங் தெரப்பி கோர்ஸுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜும் எச்எஸ்சி அண்டு பியூசி இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜும் நீங்கள் டென்த்து படிச்சுருப்பீங்களா அதில் ஒரு இருபது பர்சன்டேஜும் மொத்தமாக ஒரு நூறு பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க மார்க்குக்கு இதில் யார் ஹையஸ்டான பர்சன்டேஜ் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் எடுத்த உங்களுடைய மார்க் பேஸில் தான் வந்து இந்த வேலைக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அந்த அளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில்அப் பண்ணி தேவையான ஆவணங்களை எல்லாமே இணைச்சி சென்னை அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அரும்பாக்கம் அட்ரஸ் அந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணி தேவையான ஆவணங்கள் எல்லாமே கரெக்டாக இணைச்சி உங்களுடைய செமஸ்டர் மார்க் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் கீழே வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுடைய நேம் போட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு கரெக்டாக வந்து அதற்கு சென்ட் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத நோட்டிஃபிகேஷன்லேயே க்ளியராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த்து படிச்சிருப்பீங்க இல்லையா அதை எடுத்துகிட்டு போனாலே ஓகே டே தான் ஸோ கரெக்டாக இருக்கணும் டேட் எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ மற்றபடி நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களும் சந்திக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி